நமஸ்காரம் நமஸ்காரம். வருகிற 13/4/2021 அன்று தெலுங்கு வருடப்பிறப்பு பிறக்கப் போகிறது. அந்த தெலுங்கு வருடப்பிறப்பிற்காக அன்று இந்த தெலுங்கு பேசுபவர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய கோல்ட் டைம் சார்பாகவும் எங்களுடைய ஸ்டாஃப்கள் சார்பாகவும் எம்எஸ்ஆர் பீப்புள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய தெலுங்கு வருடப்பிறப்பன்று வடக்கு நோக்கி சென்று எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டாம், வடக்கு நோக்கி சென்று சாப்பிட வேண்டாம், வடக்கு நோக்கி சென்று காஃபி சாப்பிட வேண்டாம், வடக்கு நோக்கி அமர்ந்து எந்த விதமான ஒரு கையெழுத்தும் செக்கிலேயோ அதுலேயோ அதுலேயோ போட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்று செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10:30 to 12 வரைக்கும் எந்த விதமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்று 10:30 to 12 வரைக்கும் எந்த விதமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த விதமான புதிய காரியங்களையும் செய்வதை சற்று தவிர்க்கப்பட வேண்டும். தெலுங்கு வருடப்பிறப்பு அன்று அன்று இந்த தெலுங்கு வருடப்பிறப்பு அன்று 13ஆம் தேதி எந்த கோவிலுக்கு சென்றால் யோகம் அதிகரிக்கும் என்று பார்க்க போனால், அன்று முருகர் வழிபாடு அவசியம். கிழக்கு பார்த்த முருகனாக இருக்கப்பட வேண்டும். முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கப்பட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கின்றது. ஒரு சாரர் நாகராஜர் வழிபாடு அவசியம், பாம்பு புற்றுக்கு சென்று திருமஞ்சரம் போடுவது அல்லது மஞ்சள் போட்டுவிட்டு அல்லது குங்குமம் போட்டுவிட்டு அன்று பால் நாகராஜருக்கு ஊற்றி வைத்து வணங்கிவிட்டு வந்தாலும் அவர்களுக்கு இந்த தெலுங்கு வருட பிறப்பு நாளில் தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்களுக்கு அந்த வருடம் ஃபுல்லும் என்னன்னு கேட்டீங்கன்னா சுபமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஆத்மார்த்தமான கருத்து. ஸோ இந்த கருத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு ஒரு காரியம் செய்யப்பட்டால் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். சார், வடக்கு பார்த்து அன்று போக வேண்டாம் சொல்லிருக்கீங்க, போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்கலாம். அப்படி போகும் பொழுது சற்று பால்கோவா அல்லது பால் பவுடர் அல்லது பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு கிழக்கு புறமாக சென்று அதன் பிறகு வடக்கு புறமாக செல்லலாம். தவறு எதுவும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை என்று இந்த தெலுங்கு வருட பிறப்பு அன்று இதை செய்யப்பட வேண்டும். ஒரு ஸ்லோகன் இருக்கு, அந்த செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்கக்கூடிய புது வருடம் தெலுங்கு வருட பிறப்பன்று. இந்த ஸ்லோகனை நீங்க பாராயணம் செய்யப்பட்டால் உங்களுக்கு யோகம் அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அன்று 1008 முறை நீங்க பாராயணம் செய்யப்பட வேண்டும். என்ன அந்த ஸ்லோகன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரிக்கா நம சிவய, அரிக்கா நம சிவய அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு சாண்ட் த ஸ்லோகன் 1008 டைம்ஸ். அரிக்கா நம சிவய, அரிக்கா நம சிவய, அரிக்கா நம சிவய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதை சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பயபக்தியுடன் ஒரு குலதெய்வத்தையோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு நீங்கள் சொல்லப்பட வேண்டும். ஸோ அப்பொழுது கொஞ்சம் சுத்தபத்தம் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இரவுடைய அனுகிரகம் பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 14/4/2021 அன்று தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி பிறக்கிறது. அதனால் எல்லா தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நாளில் என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் எங்களுக்கு யோகம் வரும் சார், இவ்வளவு நாட்களாக நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தொந்தரவு மேலே தொந்தரவு நாங்கள் அனுபவிச்சிட்டோம், இதுக்கு மேலே கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் குறையணும் அப்படின்னு சொன்னால், இந்த சித்திரை 1 அன்று அர்த்தநாரி ஈஸ்வரர் வழிபாடு அவசியம். கண்டிப்பாக அர்த்தநாரி ஈஸ்வரர் வழிபாடு அவசியம். அர்த்தநாரி ஈஸ்வரர் கிடைக்கவில்லை என்றால் நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கூட அந்த போட்டோவை நீங்கள் செல்லில் வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். தவறு எதுவும் கிடையாது. இருந்த போதிலும் இந்த புதன்கிழமை என்று நீங்கள் வடக்கு பார்த்து எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது, அந்த திசையை நோக்கி சென்று ஒரு காரியத்தை செய்யப்பட்டால் வெற்றி கிடைக்காது, தாமதமாகும். ஆகவே வேறொரு திசையில் சென்று விட்டு அதன் பிறகு செல்லலாம். தவறு எதுவும், அந்த திசையை நோக்கி அமர்ந்தும் சாப்பிடக்கூடாது. சார், முடியாத பட்சத்தில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பால் பவுடர் இருந்தால் கொஞ்சம் வாயில் போட்டுக்கலாம், இல்லை பால்கோவை கொஞ்சம் வாயில் போட்டுக்கலாம், அல்லது பால் மட்டும் அரைக்காமல் குடிச்சிட்டு போகலாம். தவறு எதுவும் கிடையாது. இதில் என்னன்னு கேட்டால், பர்டிகுலராக அந்த புதன்கிழமை மட்டும் காலை 10 to 11 வரைக்கும், காலை 10 to 11 வரைக்கும் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடாது. அப்போ போய் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு துணி எடுக்க போகிறது, அப்போ வந்து ஒரு ஸ்வீட் வாங்க போகிறது, அப்போ ஹோட்டலுக்கு போய் இதுங்கிறது, அப்போ பேங்க்கில் பணம் போடுறது அல்லது பணம் எடுப்பது போகிற காரியங்களை செய்வதை சற்று தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய காரியங்கள் அது வெற்றியாக அமைவதில்லை, வெற்றியாக அமைவதில்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
அன்று பிறக்கக்கூடிய நாள் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறது. புதன்கிழமை அன்று அன்று சித்த யோகமும் இருக்கிறது, அமிர்த யோகமும் இருக்கின்றது. அதனால் அன்று காலையில் நீங்கள் எழுந்துட்டு இறைவனை நல்லா நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும், இந்நிலையும் மாறும், இந்நிலையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அதை மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் அன்று நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிக்கா நம சிவய, அரிக்கா நம சிவய. இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதன்கிழமை அன்று 1008 முறை சொல்லலாம், 10008 முறை சொல்லும் பொழுது 10 நாட்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு சுபம் நடந்தே தீரும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட உண்மை. நம்பிக்கை இருப்பின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் தவறு எதுவும் கிடையாது. இன்னும் ஒரு 1 hour ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் ஏஎஸ் மகாசிராஜன். நன்றி, வணக்கம்.